வாய்ஸ் எப்படி இருக்குது? கொஞ்சம் நேரம் ஒரு தகவல் சொல்லுங்க. சவுண்ட் நல்லா கேக்குதா? சாட்ல ஒரு மெசேஜ் போடுங்க, சவுண்ட் நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, கிளியர் போட்டாரு. பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, கொஞ்சம் சிஸ்டத்துல கொஞ்சம் செட்டிங்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிட்டு. இப்போ நாம் இன்னைக்கு சிந்திக்க எடுத்துக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரிந்து கொண்ட பின்பும் கூட பிரச்சனை நீடிப்பது ஏன் அப்படிங்கிறது தான் நாம் இன்னைக்கு வந்து சிந்திக்க இருக்கிறோம். அதனால நான் உங்ககிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ரொம்ப நாளாக இதை பற்றிய இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் பயணிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க, இதை நீங்கள் உங்க அளவில் என்ன புரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் உங்கள் ஃபீட்பேக்கை சொன்னீங்கன்னா ஃபர்தராக நம்ம பேசி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதனால் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்படி அன்புடன் நினைக்கிறேன். அதனால் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொஞ்சம் சொல்லுங்கள், ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நந்தகுமார் லைனில் வந்துருக்கீங்க, நீங்கள் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நந்தகுமார் நந்தகுமார் நீங்க பேசலாம். ஹலோ நந்தகுமார், நந்தகுமார் நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் இது அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டோம். சொல்லுங்க நந்தகுமார், கேக்குதுங்களா சார்? சார், அதாவது அதான் முன்னாடியே நீங்க சொல்லிட்டீங்க, இந்த ஞானம் கிடைச்சதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஏன் நீடிக்குமான்னு கேக்குறீங்க. அதான் அதுக்கு ஐயாவே தெளிவா, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும், அத அந்த பிரவாக விட்டுட்டா அது போவோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்களுக்கும் சரி, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்கும் சரி, ரெண்டு பேத்துக்குமே வந்து அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஆனா ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ற விதம் மட்டும்தான் ரெண்டு பேருக்கு மாறுது அப்படிங்கறத ஒரு விஷயங்கய்யா. வேற ஏதாச்சும் இதை பத்தி கேள்வி இருக்குதுங்களா, எப்படிங்க கேக்குறீங்க? இல்லதான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் பிரச்சனை தொடர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது, அது ஏன் அப்படிங்கறதான் கேஸ்டிங். அது எண்ணங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இல்லைங்கிறது ஐயா சொல்லியிருக்காரு, அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ பிரச்சனையான ஒரு சூழ்நிலை போகும்போது அந்த பிரச்சனையான எண்ணங்கள் தான் வரும், ஏன்னா அந்த சூழ்நிலையை நிர்வகிக்கிறதுக்காக தான் ஆக்சுவலாக அந்த இதெல்லாம் வருது. ஸோ அதனால அது வேலிடு தாங்க அந்த ஒரு விஷயம். சில டைம் அந்த எண்ணங்கள் ஒன்று வருது, இந்த டைம்ல இந்த விஷயம் தான் பெஸ்டான விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனா பெஸ்ட்னு தெரியுது, பட் எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி வரும், இதோட சிறந்த ஒரு விஷயம் சமாளிக்கிறது ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியும். புறத்துல மட்டும்தான் நம்மளால ஒன்றும் பண்ண முடியும், அகத்து லெவல்ல ஒரு விஷயத்த நம்மளால ஒரு ஸ்டாண்டே வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் ஒரு டவுட் வருது, இதை தாண்டி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குமா அப்படிங்கிற பிரச்சனை வரும்போது, எல்லாமே அந்த ஞானங்கும் போது ஓ இது கிடைச்சிட்டா இனிமேல் பிரச்சனையே வராதா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம மாறினாதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் பிரச்சனை வரும், பட் ஹேண்டில் பண்ற விதம் மட்டும் மாறிடும். நாம கொஞ்சம் ஸ்மூத்தா போற மாதிரி இருக்கும், என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ற மாதிரி இருக்கும். மத்த எங்க ரொம்ப நேரம் போராடி அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சோ அதுதான் வித்தியாசம் எனக்கு. ஓகே ஓகே, ஏ வேற யாராவது இது சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? அப்படி சொல்ல விரும்பினா நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. ஐயா வாங்க, நீங்க உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. ஐயா வணக்கம். சரவண ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். புரிதல் வந்தா பிரச்சனைகள் இருக்காது. ஏனென்றா பிரச்சனைகள் வந்தாலும் அது வந்து வந்து போய்கண்டே இருக்கும். அது நாங்கள் ஸோ அது நீடிக்கிறது வந்து நாங்கள் வந்து அதோட போராடுறதால தான் நீடிக்கின்றது. எந்த
எப்பொழுதும் நாங்கள் அதோட போராடுறதால தான் நீடிக்குது. இது அப்ப புரிந்து கொண்டால் உண்மையில பிரச்சனைகள் நீடிக்காது. பிரச்சனைகள் வருமானா அது நீடிக்காது, அது வந்து வந்து போய்கொண்டிருக்கும். அதுக்கேற்ற இதுகளை எங்களால செய்யறதுக்கு எங்களுக்கு அதுக்குள் பவர் இருந்து கண்டு தான் இருக்கும். என்னுடைய கருத்தை நல்லது. நந்தகுமார் திரும்ப வந்திருக்காரு, கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. நந்தகுமார் பேசுங்க, சொல்லுங்க. ஹலோ, இங்க சொல்லுங்க நந்தகுமார். 100% நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டாலுமே வந்து சில டைம் நம்ம போராடிதான் இருப்போம். அதாவது அகத்துல வேலையே இல்லைனாலும் நம்ம சில டைம் போராட வேண்டிய கட்டாயத்துலதான் இருப்போம். சில பிரச்சனைகள் சில ரொம்ப நேரம் போராடிட்டு தான் இருப்போம். எப்ப நமக்கு தெரியுதோ, கான்சியஸ்னஸ் வருதோ, அப்ப நம்ம இறங்கிட்டா அதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. சாதாரண விஷயத்துக்கெல்லாம் ஈஸியா நம்ம பிரவாகத்துல விட்டுடலாம். சில டைம் நம்மளே அறியாம சில விஷயத்த போராடிட்டுருவோம், தேவையில்லாத ஒரு விஷயத்த போராடிட்டுருப்போம். பட் எந்த இடத்துல நம்ம சவாரி தவறதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அகத்தை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு எப்ப அந்த கான்சியஸ்னஸ் வருதோ அப்ப இறங்கிட்டா அந்த பிரச்சனைல இருந்து நம்ம விடுபட்டுறலாங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல எது இருக்குங்க. சரி, 100% அதுலயே நம்மளால இருக்க முடியாது. அதான் ஐயாவும் சொல்லிட்டாரு, பிரவாகத்துல இருக்கணுங்கிறதும் அது ஒரு பிடிவாதமான ஒரு குணம் தான் சொல்றாரு. எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோல இருக்கிறதாங்கிறதாங்க சொல்றாரு. பிரச்சனை முடிஞ்ச பிறகும் நமக்கு சாரி புரிதல் ஏற்பட்ட பிறகும் பிரச்சனை ஏற்படுறத காரணம் வந்து நமக்கு அந்த புரிதலை கன்ஃபார்ம் பண்ணிக்காம இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஐயா. சரி, அந்த புரிதல் ஏற்பட்ட பிறகும் நமக்கு நம்ம இயல்பு காரணமாவோ ஏதோ ஒரு காரணமா நம்ம திரும்பவும் நம்ம அறியாமவே நம்ம அகத்தோட முரண்படுறோம். அதனால வந்து நமக்கு கண்டினியூ ஆயிடுது. அப்புறம் இந்த பிடிவாத எண்ணங்கள் மாதிரி இருக்கு, நம்ம இது இப்படிதான் இருக்கணும், அது அப்படிதான் இருக்கணும், நாம இப்படிதான் இருக்கணும், மத்தவங்க அப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி மனதுக்கு சில பிடிவாத குணங்கள் இருக்கு. அந்த குணங்கள்னாலயும் பிரச்சனை வந்து புரிஞ்ச பிறகும் இந்த பிடிவாதத்தை நம்ம பிடிச்சுன்னு இருக்கிறதுனால சந்தேக கண்ணோட நம்ம பார்க்கும் போது அந்த ஏற்பட்ட புரிதல் கூட நம்ம தவறிடும் ஐயா. அதனால பிரச்சனை வந்து கண்டினியூ ஆயிடுது ஐயா. கன்ஃபர்மேஷன்ல உறுதியா இருந்தா சரியா இருக்கும் நீங்க சொல்றீங்க. ஆமா ஆமா ஐயா, கன்ஃபர்மேஷன்ல அதுதான். கருத்து சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. இல்ல அவர் வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுங்க. ஞானிகளுக்கு பிரச்சனையே இல்லை, வராதுன்னு எல்லாரும் தவறா புரிஞ்சிருக்கும். ஞானிகளுக்கும் பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். நாம தான் அகத்தில் அதை எடுத்துக்காம பிரவாகமா விட வேண்டுமே தவிர பிரச்சனைகளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது தவறு. இதுதான் என்னுடைய கருத்து. சூப்பர்ங்கய்யா, ரைட். நன்றி ஐயா. நன்றி. வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்கன்னா சொல்லுங்க. ராதாகிருஷ்ணன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சார் வணக்கம். சார் சார் வணக்கம் சொல்லுங்க. சார், அதாவது புரிதல் ஏற்பட்ட பிறகு ஒரு வித லிபரேஷன் கிடைக்குது. நம்ம ஏதோ ஒரு விதத்துல தெரியாம ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கிறோம், இதே மாதிரிதான் இருக்குமோ இது மாதிரிதான் இருக்குமோன்ட்டு.
ஒரு ஒரு எதிர்பார்ப்பு வந்து நம்மளுக்குள்ள உருவாகிடுது. அந்த எதிர்பார்ப்பு தான் ஒரு தடையா இருக்கு. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம எது வந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஞானம் வர்றது எல்லாருக்கும். இதுதான் என்னோட கருத்து. அடுத்தது புரிதலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புரிதலுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் ஒண்டபாடு இல்ல, பிரச்சனைகள்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பழக்க தோஷத்துல நம்ம வந்து அந்த மோடுக்கு மாறிடுறோம், பழைய இதுலயே போய் ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. அது அந்த அந்த மோடுக்கு போன உடனே ஐயோ நம்ம வந்து பிரவாகத்துல இருக்கிறோங்கிறது திருப்பி வர வேண்டியதா இருக்கு. இது ஒரு நீடிச்சுட்டு தான் இருக்கு. அது நாள்புடைய அந்த கான்சியஸ் நமக்கு வந்துடும் அப்படிங்கிறது புரியுது நமக்கு நல்லா. நன்றி நன்றி. மதியலகரையா சரி, வேற யாராவது உங்க கருத்து சொல்ல விரும்புறீங்கன்னா ஆன்சர் பண்ணுங்க. மதியலகன் ஐயா நீங்க சொல்லலாம். வணக்கம் சரண் சார், எல்லாருக்கும் வணக்கம். இல்ல, புரிதல் ஏற்பட்ட பிறகும் பிரச்சனை வருதுன்னா ஒன்னும் சரியான புரிதலா இருக்காது. ஏன்னா இப்ப பாஸ் பண்றோம், எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாமே பாஸ் பண்றது கிடையாது. இதுல சரியான புரிதல் பிறகும் புரிதல் பிரச்சனை வருமானா கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். இப்ப கரண்ட் தொட்டா ஷாக் அடிக்கணும்னா எல்லாருக்கும் ஒரு தெரியும்னு வச்சுக்கலாம், புரிதல் வந்துட்டுன்னு வச்சுக்கலாம். அது யா கரண்ட் கண்டுபிடிச்சவங்க தொட்ட கூட ஷாக்கு தான் அடிக்கும். அப்ப வந்து நீங்க நெருப்புன்னு சுடுன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அது யார் தொட்டாலும் சுடும். அதனால வந்து பிரச்சனைகள் புரிதலுக்கு பிறகு பிரச்சனைகள் வரும்னா அது வரதான் செய்யும். ஆனா அவங்க தொடாமத்தான் சரி, அவங்க வந்து இப்ப ஞானிகள் வந்து அதுல இருந்து விலகி இருப்பாங்க அவ்வளவுதான். ஆக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம போய் அதை புடிச்சுக்கிட்டு நம்ம தான் புடிச்சுட்டு இருக்கோம், பிரச்சனைகள் நம்மளுக்கு தொடர்றது இல்லைன்னு வச்சு. இதான் என்னுடைய கருத்து. சரி சரி, வேற யாராவது சொல்ல வரும்னா சொல்லுங்க, இல்ல நம்ம பார்க்கலாம். சரி ஐயா, நான் இப்போ வந்து நான் என்ன இதில் என்னுடைய கருத்து சொல்ல விரும்புகிறேங்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து கேள்வி பதில் பகுதி மாதிரி நம்ம உங்கள்கிட்ட பார்க்கலாம். புரிந்து கொண்ட பின்பும் கூட பிரச்சனை நீடிப்பது ஏன், அதுதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்கிறது விஷயம். இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு 3-4 ஸ்டெப்பாக பிரித்து சொல்லலாம்னு இருக்கேன். இந்த புரிதலுக்கு முன்னாடி நம்மளுடைய நிலைப்பாடு என்ன ஃபஸ்ட்டு, அப்புறம் புரிஞ்சுக்கிறதுனா என்ன அப்படிங்கிறது ரெண்டு, புரிஞ்சதுல நமக்கு ஏன் இப்படி பிரச்சனை வருது அப்படின்றது 3, பிறகு நாம் எப்படி எந்த சர்க்கிள்லாம் இதுல உறுதியோடு இருக்கிறது அப்படிங்கிறது 4. இந்த 4 பகுதியா நம்ம பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுல வந்து நம்ம ஒரு தெளிவுக்கு வர முடியும் அப்படிங்கறதான் இப்ப அவங்க சொல்ல விரும்புறது. புரிதலுக்கு முன் நம்முடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா நம்மளை நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகளா இருந்து ஒரு 14-15 வயசு வரலும் நமக்கு வரல எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு இல்லை. நம்ம நல்ல ஒரு அடல்ட்ரேஷன் ஏஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வரலும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நம்ம நல்லா தான் இருக்கும். அப்போதான் வந்து நம்மளுடைய நாலேஜ் இன்டலெக்ட் பார்ட் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. டெவலப்மெண்ட் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா நாம் வந்து சில செயல்கள்லாம் நாமளே இண்டிவிஜுவலாக செய்யறத வந்து செய்ய தொடங்குறோம். செய்ய தொடங்கினே செயல் மூலியமா நாம சில இதை வந்து அச்சீவ் பண்ணிடுறது ஒன்னே நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சரி அப்போ நாம் ஏதோ ஒன்று நம்ம வந்து ஏதோ ஒன்று சக்சஸ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்துடும். எப்போ இந்த அறிவு டெவலப் பண்ணிட்டோ அப்பத்தான் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்களும் உணர்வுகளும் நமக்கு வேண்டாத மாதிரியான எண்ணங்கள் வேண்டாத மாதிரியான உணர்வுகள்லாம் தோண்ட ஆரம்பிக்குது. தோண்ட ஆரம்பித்த உடனே நாம் என்ன நினைக்கிறோம், இந்த எண்ணங்கள் உணர்வுகள் வர்றது நமக்கு பிடிக்கலை. நாம் என்ன பண்ணுறோம், எப்படி நம்ம இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு உடற்பயிற்சி செய்ய போகிறோம்னு வச்சுக்கோங்க. உடற்பயிற்சி வந்து
நம்ம கரெக்டா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும்போது நம்ம கிட்ட உடல்ல வந்து அதுக்கான மாற்றங்கள் தெரியுது. அதே மாதிரி மனதுக்கும் வந்து ஏதோ ஒரு பயிற்சியை கொடுத்து நாம மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு முயற்சி எடுக்கிறோம். நண்பர்களே, இன்னைக்கு வரையிலும் இருக்கிற அத்தனை ஆன்மீக அமைப்புகளுமே என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்பதை நீங்க வந்து நிதர்சனமா புரிஞ்சுக்கணும். மனதிற்கு ஏதாவது ஒரு பயிற்சியை கொடுத்து நமது மனதில் மனதில் தோன்றுகிற எண்ண உணர்வுகளை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் ஒட்டு மொத்தமான இன்றைக்கு இருக்கிற அத்தனை ஆன்மீக அமைப்புகளின் செயல்பாடு என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு ஒரே வரி தான். ஏதாவது ஒரு பயிற்சியோ முயற்சியோ கொடுத்து நம்ம மனசுல வர்ற எண்ண உணர்வுகளை சரி பண்றதுக்கு ஆன முயற்சிகள் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப இதுக்கு வந்துதான் நம்ம ஆன்மீகத்து பக்கமே எட்டி பாக்குறதுக்கு காரணமே நம்ம மனதுல நமக்கு வர்ற வேண்டாத எண்ண உணர்வுகளை எப்படி சரி பண்றது அப்படிங்கிற நோக்கத்துக்கு தான் நம்ம ஆன்மீகத்துக்கு போறோம். அங்க போனா தியானம் பண்றோம், மனதை ஒருமுகப்படுத்தி தியான பயிற்சியில எத்தனையோ விதமான தியானம் இருக்குது. அத்தனையோடைய நோக்கமும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய மனசை வந்து சீரமைச்சு ஒரு அமைதியாகவும் ஒரு காம் டவுனாகவும் ஒரு கூலிங்காகவும் வைக்கிறதுக்காகத்தான் எல்லா முயற்சிகளும். பாசிட்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்றோம், எதிர்மறை எண்ணங்கள்ல மாற்றி அமைக்கிறது, மூச்சு பயிற்சி செய்யறது, இப்படி வந்து மனதிற்காக கொடுக்கப்பட்ட அத்தனை பயிற்சிகளுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மனதுல வருகிற எண்ண உணர்வுகளை வேண்டாத எண்ண உணர்வுகளை சீரமைக்கிறதுக்காக நம்ம எடுக்கிற முயற்சிக்காகத்தான் இந்த ஸ்டெப்பையும் நம்ம செய்யறோம். இன்னைக்கு வருகிற இருக்கிற எல்லா ஆன்மீக அமைப்பும் இதைத்தான் போதிச்சு சொல்லி கொடுத்துட்டு இருக்குது. அதுல எந்த மாற்றமுமே இல்லை. உடற்பயிற்சிக்கு நம்ம ஒரு எக்ஸசைஸ் செய்யறோம், ஒரு மாற்றத்தை பெறுறோம். அது மாதிரி மனசுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து நம்ம மாற்றத்தை பெறுவோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலேயே தான் எல்லாரும் இயங்கிட்டு இருக்குது. எல்லா அமைப்பும் அப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. இதுல நாமளும் வந்து எப்படியாச்சும் சரி பண்ணிடலாம்னு சொல்லி கடுமையான முயற்சிகளை பயிற்சியை கூட்டி பார்க்குறோம், நேரங்களை செஞ்சு பார்க்குறோம், நேரத்தை அதிகப்படுத்தி பார்க்குறோம். இதில் என்ன ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பயிற்சிகள் செய்யும் போது எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு பிளசண்டான ஃபீலிங் இருக்குது, எந்த தொந்தரவுமே கிடையாது. பயிற்சியமும் நல்ல கூலிங்காகவே இருக்குது. இப்போ நாம் ட்ரெயினில் வந்து ஒரு 10 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு இறங்கினீங்கன்னா அந்த ட்ரெயின்ல ஒரு ஜர்க் எஃபெக்ட் மாதிரி நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு நம்மள அறியாமே உடம்புல இருக்கும் பாத்தீங்களா. அந்த மாதிரி இந்த பயிற்சி செஞ்ச ஒரு அரை மணி நேரம் முடிச்சு கொஞ்சம் நேரத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபீலிங் அப்படியே ஒரு ஏதாவது எல்லாத்தையுமே ஈஸியா எதிர்கொள்ற மாதிரியும் எதனாலையுமே பிரச்சனை ஆகாம மனம் அப்படியே வந்து ஒரு சாந்த நிலையில இருக்கிற மாதிரியும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து ஒரு மைண்ட் வந்து அப்படி வெயிட்லெஸ்ஸா எதுவுமே நம்மளை பாதிக்காத ஒரு மனநிலையில இருக்கிற மாதிரியான ஒரு எஃபர்ட்டுக்கு நம்ம போறோம். இந்த அனுபவம் வந்து நமக்கு வந்து பிடிச்சு போயிடும். அதாவது நாம செய்யற பயிற்சியினால நமக்கு கிடைக்கிற அனுபவம் தான் இந்த ஒரு ரிலாக்ஸேஷனான ஒரு ஃபீலிங். அது வந்து கொஞ்ச நேரம் கிடைக்குது. கொஞ்ச நேரம் ஆன உடனே இந்த ஃபீலிங் எல்லாம் அனுபவங்கள் எல்லாம் தான் போயிடும் இல்லையா. போன உடனே யதார்த்தத்தை தான் நம்ம மீண்டும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வரும். அப்போ வந்து நாம பண்ண பயிற்சிகளோ முயற்சிகளோ எதுவும் வந்து அந்த யதார்த்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு அந்த இடத்துல வந்து உதவவே இல்லை. நல்ல இடத்துலையும் ஃபெயில் தான் ஆகும். நம்மளுடைய அத்தனை மைண்ட் டியூனிங் எல்லாமே ரிலீஸ் ஆயிடுது. யதார்த்தத்தை நாம செஞ்ச பயிற்சிகள் முயற்சிகள் எதுவுமே ஆன்மீகம் முதற்கொண்டு எதுவுமே உதவி செய்யாததுனால நாம நிதர்சனமா எதிர்கொள்ள வேண்டியது தவிர வேற வழியே இல்லாமல் எதிர்கொள்றோம். அதனால ஃபெயில் ஆகிறோம். நம்மளுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ரொம்ப காலம் ஆகுது. பயிற்சி முயற்சிகளுடைய இயலாமையை புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு மாதிரி சலிப்பாகி ஒரு விரக்தி மனநிலைக்கு தான் நம்ம போறோமோ தவிர நமக்கு ஒரு சரியான ஒரு அணுகுமுறைக்கு நம்மளால வரவே முடியல. இப்படிதான் வந்து இன்னைக்கு வரும் ஆன்மீகத்துல தொடர்ந்து முயற்சிகள் நடைபெற்றுட்டே இருக்குது. நம்ம இதுல பயணிக்கிற நீங்களோட பெரும்பாலுமானோர் இந்த மாதிரியான ஏதோ ஒரு முயற்சி எல்லாரும் ட்ரை பண்ணி அதுல தோல்வியும் போராட்டத்தையும் சந்திச்சுதான் வேற ஒரு மாற்று ஏதாவது ஒரு வழி இருக்குதாங்கிறதுக்கு தான் நம்ம வெவ்வேறு ஆன்மீக அமைப்புல பயணிக்கிறது கூட என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இதுல வரல, சரி வேறையில பண்ணி பார்க்கலாம், இந்த அப்ரோச் வரல அந்த அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதை எதையோ பண்ணி பார்க்கலாம். எதை பண்ணி பார்த்தோம் நமக்கு வந்து ஒரு தெளிவா காங்கிரீட்டா இதுதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் இன்னைக்கு வரலும் கிடைக்காம இருக்கு. இதுதான் ஒரு பெரிய வேதனைக்குரிய விஷயம். அதாவது இப்போ ஒரு மிக்சியை வந்து இயக்கணும்னா
அந்த மிக்சியை எப்படி இயக்குதுங்கிறதுக்கான ஒரு அறிவு, அதாவது அதை மிக்சியை எப்படி பயன்படுத்துறதுக்குன்னு ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஆன் பண்ணணும், இதில் இந்த பொருள் இப்படி போடணும், இப்படி மூடணும், இப்படி லாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மேனுவல் புட்நெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மனசை எதை பண்ணனா என்ன உணர்வுகளுடைய தாக்க பிடியிலிருந்து நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறத எல்லா ஞானிகளும் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு அடைஞ்ச ஏதோ ஒரு வழிமுறையில தான் ட்ரை பண்றாங்களோ தவிர நூத்துக்கு நூறு சரியான ஒரு அறிவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை வந்து ஆன்மீகத்துல இதுவரையும் எங்கேயுமே இல்லை. எல்லாமே அவங்கவுங்க ஏதோ ஒரு வகையில அட்டன் பண்ணிருக்கிறாங்க, அந்த வகையில் அவங்க பண்ண பயிற்சி முயற்சிகளை தான் பாடமாவோ வழிமுறையாவோ கொடுக்குறாங்களோ தவிர ஒரு சரியான ஒரு அறிவியல் ரீதியா லாஜிக்கலா நம்ம ஏத்துக்கிற மாதிரியான ஒரு பாதை வந்து யாருமே தரல. இப்படித்தான் நாம எல்லாருமே ஒரு விரக்தி மனையோட ஒரு சரியான விடை கிடைக்காம தடுமாறிட்டு இருந்த சந்தர்ப்பத்துலதான் முதல் முறையாக ஆன்மீகத்திலேயே இதுவரையிலும் இல்லாம ஒரு மாபெரும் ஒரு புதிய மலர்ச்சி மாற்றம் எல்லாமே. திருச்செந்தூர்ல பகவத்தையான்னு ஒருத்தர் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக தன்னை அரும் பாடுபட்டு நம்முடைய மனதோட இயக்கத்தை வந்து எப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்ச வாட்டி அவர் வந்து பெரிய உற்சாகம் அடையல. ஒரு நாள் அவரே டிக்ளேர் பண்றாரு, இன்னைக்கு தான் நான் வந்து மாசி மகத்து இன்னைக்கு தான் தெளிவா நான் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தேன் அப்படிங்கறத அன்னைக்கு அவர் டிக்ளேர் பண்றாரு. அன்னைக்கு அந்த சனமே புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல்ட்டு மனசுல வந்து வர்ற என்ன உணர்வுகள் நம்மளது கட்டுப்பாட்டில் இல்லை, அது ஒரு இயந்திர கதியான இயக்கம், அதுல தேவையில்லாம நான் உள்ள பூந்து நுழைஞ்சி பண்றதுதான் அத்தனை டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கறத அவர் தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. அதாவது மனதில் நமக்கு வருகிற என்ன உணர்வுகளில் நமக்கு எந்த வேலையும் இல்லை என்று கண்டுபிடிப்பது தான் ஞானம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, மனதோட இயக்கத்துல நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கிறத முதல் முறையாக கண்டுபிடிச்சது தான் வந்து பகவத்கீதா. இது வந்து ஆன்மீக அமைப்பிலேயே இதுவரை எங்கேயுமே இன்னைக்கு வரல, ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சொல்லிக்கிறாங்க. நாம என்ன பண்றோம், நமக்கு கேட்ட உடனே பெரிய ஒரு உற்சாகமா இருக்குது. ஏன்னா பல காலமா நமக்கு என்ன பண்ணிட்டோம், பகவத்தையாவோட அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு முன்னாடி வரணும், நமக்கு வர்ற எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் நாம தான் காரணம், நாம தான் அதுக்கான பொறுப்பு, அதை நிர்வாகம் பண்ணி சரி பண்ணிய வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுத்துதான் பல போராட்டமான போராட்டம் பண்ணி நம்ம உடம்பெல்லாம் கெடுத்து எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகணுமோ அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஆகி எவ்வளோ வருத்தத்துக்கு உண்டாகி நம்ம போய் சேர்ந்தோம். இப்போ வந்து முதல் முறையாக அதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக ஏகோபித்தமாக ஒரு விடுதலை கொடுத்துட்டாங்க. நீ வந்து உனக்கு வர்ற என்ன உணர்வுக்கு நீ பொறுப்பல்ல, அதை சுமக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு கிடையாது, அது ஒரு இயற்கையின் இயக்கம், அங்கே உனக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லா எண்ண உணர்வுகளுமே உனக்கு வந்த வாட்டி தான் தெரியுமோ தவிர வர்றதுக்கு முன்னே தெரியாது. உன்னால எந்த எண்ண உணர்வுகளையும் நீடிக்கவோ குறைக்கவோ மாற்றி அமைக்கவோ இப்படி எதுவுமே அந்த பகுதியில உன்னால செய்ய முடியாது, இது எல்லாம் தாமாக நடைபெறுகிற பகுதி, இங்க உனக்கு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம புரிஞ்ச உடனே பலகாலமா தூக்கி மண்டையில சுமந்துகிட்டு இருந்த ஒரு பெரிய பாரத்தை தூக்கி நம்ம கீழே வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். வச்ச உடனே பலகாலமா இங்க மண்டையில தேங்கி இருக்குது இல்லைங்களா, ஏகப்பட்ட நம்ம மேலேயே நமக்கு எதிர்ப்பு வெறுப்பு கோபம் எத்தனை இருந்ததோ அத்தனையும் நமக்கு இருக்குது. அத்தனையும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேக்கங்கள் பூரா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேம்ல வந்து அதனுடைய கொள்ளளவு தாண்டி ததும்பி தண்ணி நிக்குதுன்னு வச்சுக்கீங்க, எல்லா மதையும் திறந்து விட்டீங்கன்னா என்ன ஆகும், தண்ணி எப்படி பீரிட்டு பாயமோ அந்த மாதிரி பலகாலமா நமக்குள்ள தேங்கி இருந்த முரண்பாடுகள் போராட்டங்கள் என்ன உணர்வுகளை சீரமைக்கிறதுக்காக நாம் எடுத்துக்கொண்ட பல முயற்சிகள் தேவையற்ற போராட்டங்கள் அதனால உணர்ச்சிகளை டீல் பண்ணி நம்ம பட்ட பாடு இது எல்லாமே டோட்டலா ஒரு அந்த தேக்கங்கள் அத்தனை உணர்வுகளும் நம்மளை விட்டு டேம்ல இருந்து தண்ணி தேங்கின தண்ணி பீரி பாயற போல நமக்குள்ள தேங்கி இருக்கிற அத்தனை என்ன உணர்வுகளும் சீரிப்பாயுது. கிட்டத்தட்ட தேக்கம் வந்து நமக்குள்ள தேங்கி இருந்த தேக்கம் வந்து டோட்டலா ரிலீஸ் ஆகுது. எப்பவுமே பாத்தீங்கன்னா
தேக்க ரிலீஸ் ஆகுறது வந்து நமக்கு வந்து ஒரு விதமான துன்ப நீக்கம் அப்படின்னு சொல்லலாம். துன்ப நீக்கமே நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கும். நீங்க வந்து தண்ணி கிடைக்காம ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல ரொம்ப தாகமா இருந்து தண்ணி கிடைக்காம இருக்கும்போது ஒரு சொம்பு தண்ணி குடிக்கும் போது அது வந்து ஒரு பெரிய ஒரு மன நிறைவு கொடுக்கும். அந்த மாதிரி இந்த தேக்கங்கள் எல்லாம் போறது வந்து நமக்கு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சிய அப்படியே ஒரு இதை நமக்கு கொடுத்துருது. கொடுத்தோன்னே நம்ம என்ன பண்றோம், அந்த அது வந்து ஒரு அனுபவமா தான் நம்ம உணர்றோம். ஏன்னா உடல் ரீதியாக எல்லாமே ஒரு அனுபவமா தான் உணர்றோம். உணர்ந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனுபவம் நமக்கு அப்படியே வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஓகே, இனிமேல்ட்டு நமக்கு வந்து நாம புரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் நமக்கு எப்பவுமே இப்படித்தான் இருக்கும், நமக்கு இனிமேல் எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நாமளாகவே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். நமக்கு வந்து புரிஞ்சுக்கிட்ட எனக்கு இனிமேல்ட்டு எண்ணத்தாலே உணர்வாலே பாதிப்பே வரக்கூடாது அப்படிங்கிற முடிவு நம்ம வந்துடுறோம். அதாவது இப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால நமக்கு வந்து அப்படி அப்படி வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான மைண்டுக்கு நம்ம வந்துடுறோம். இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, மைண்டில் ஏற்படுற ரிலாக்ஸேஷன் வந்து நமக்கு பிடிச்சு போயிடுது, அந்த அனுபவம் பிடிச்சு போயிடுது. அதை தொடர்ந்து தக்க வைக்கிறதுக்கு நாம வந்து முயற்சி பண்ணுவோம். இங்கதான் நம்ம வந்து மாட்டிக்கிறோம். மறுபடியும் பாத்தீங்கன்னா, மனோ அனுபவத்தை பற்றி பிடிக்கிற முயற்சியை நம்ம வந்து செய்யறோம். ஏன்னா அந்த ரிலாக்ஸேஷனுடைய அனுபவம் பிடிச்சு போனதுனால திரும்ப நம்ம வந்து அந்த ரிலாக்ஸேஷனு தொடர்ந்து நமக்குள்ளே நீடிச்சு நிற்கணும்னு சொல்லி அதை பற்றி பிடிக்கிறதுக்கு நாம போயிடுறோம். இங்கதான் நம்ம வந்து புரிதலை விட்டுட்டு மீண்டும் நம்ம எங்க போயிட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மனோ அனுபவத்து மேல இருக்கிற ரிலாக்ஸேஷன் மேலதான் போயிட்டு மொத்தம் புரிதலை விட்டுட்டோம் அப்படிங்கறதுதான் உண்மை. தேக்கத்தின் நீக்கங்கிறது ஒரு அழுத்தம் வந்து குறைந்த வித்தியாசம், அதுதான் உண்மை. ஆனா புரிதல்ங்கிறது அழுத்தம் குறைஞ்சது கிடையவே கிடையாது. என்ன உணர்வுகள்ல நமக்கு எந்த வேலையும் இல்லைங்கன்னு கண்டுபிடிக்கிறது தான் புரிதலை தவிர அழுத்த நீக்கம் வந்து புரிதல் அல்ல. இதை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம அழுத்த நீக்கத்தினால ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை வந்து நம்ம புரிஞ்சு அதை வந்து அனுபவத்தையே புரிதலாம் நம்ம நினைச்சுக்கிறது தான் நம்ம செய்திருக்கிற மிகப்பெரிய தவறு. அதனால என்ன பண்ணிடுறோம், அந்த ஃபீலிங் பிடிச்சி போனதுனால நம்ம அப்படி எதிர்பார்க்க தொடங்கிடும். இதுல இல்லாம இன்னும் ஒரு சில பேர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது அகத்துல ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை வெளியில வேலை செய்யுங்கன்னு சொல்லுவோம். இவங்க அதை தவறுதல என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுல செய்யறதுக்கு ஒண்ணு இல்லைன்னா செயல் ரீதியாவே நமக்கு ஏற்படுற எண்ண உணர்ச்சிகளுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு செய்ய தொடங்கிடுறாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மன உணர்ச்சிகளை டீல் பண்ண முடியல, அதுக்காக வெளியில செயல் ரீதியா அதுக்கு என்ன நம்ம செஞ்சு அதை நிறைவு பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய முயற்சியெல்லாம் அந்த பக்கம் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா கொண்டு போய் படாத பாடு போடுறதுதான், அதாவது செயல் ரீதியாவே நிறைவு பண்ணிவிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு தீவிரமான செயல்பாடுகள்ல சிலர் மாட்டிக்கிறாங்க. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம சொல்ல வரோம்னு கேட்டீங்கன்னா, இதுல முதல்ல அல்டிமேட்டா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, மனதோட இயக்கம் நமக்கு கட்டுப்பட்டது கிடையாது. மனதில் வர்ற எண்ண உணர்ச்சிகள்ல நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் மிக 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 முக்கியமான பிரைமரியான விஷயம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அங்க எதுவும் வேலை இல்லைங்கிறதுனால அடுத்த கட்டமாக தான் நம்ம வந்து வெளியில அதுக்கு வந்து என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாமோ அதுக்கான வேலை செய்யறது தான் நம்ம வெளியில செய்யற முயற்சி. இதை வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட நான் சொன்னா இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சூரியன் வந்து வெயில் காலத்துல கடுமையான வெப்பத்தை தள்ளுதுன்னு வச்சுக்கீங்க. அதே மாதிரி மானத்துல ஒரு மழை வந்து நல்லா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நாம வந்து வெயிலையோ மழையவோ என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெயிலை மாற்றி அமைக்க முடியாது, வெயில் வராம நிறுத்த முடியாது, புரியுதுங்களா? அதே மாதிரி மழை பெய்யறத நிறுத்த முடியாது. நம்மள நாம தற்காத்துக்கலாம்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அது மாதிரிதான் செயல்கிறது. இப்போ கொடை பிடிச்சிக்கிட்டு போறதுங்கிறது மழையில இருந்து பாதுகாத்துக்கிறது, வெயிலுடைய வெப்பத்துக்கு கொடையை பிடிச்சிட்டு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம செய்யற அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, மழை பெய்யறதும் சரி வெயில் அடிக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து என்ன உணர்வு மாதிரி, அதை நம்ம வந்து டீல் பண்ணவே முடியாது. அது வந்து நேச்சுரல், அது அப்படித்தான் இருக்கும். நாம வந்து ஒரு காலமும் நமது எண்ண உணர்வுகளை சரி பண்ண முடியாதுங்கிட்டு
நீங்க அழுத்தம் திருத்தமா புரிந்து கொள்றது ஒன்று மட்டும்தான் புரிதல்ல உறுதியா இருக்கிறதுக்கான வழி, வேற வழியே கிடையாது. அது ஒரு இயந்திர கதியான இயக்கம். அங்க நம்மளுடைய எந்த முயற்சியும் வீண் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். எப்படி வந்து சூரியனோட வெப்பத்தை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாத, மழை பெய்யும் போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாத, அது வந்து நேச்சர். அதெல்லாம் வந்து நம்மளுடைய முயற்சியால் நிறுத்த முடியாது. நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கையில இருக்கிற கொடையை வச்சு நம்மளை நம்ம பண்ணி ஒரு பாதுகாத்துக்கலாங்கிற மாதிரி நம்மளுடைய வெளிப்புற செயலுங்கிறது இந்த அளவுல தான் தவிர, நம்மளுடைய ஒட்டு மொத்தத்தையும் நாம வந்து அகத்துல வந்து மாத்திட முடியாதுங்கிற பிரைமரி புரிதலுக்கு வந்துட்டு வெளியில நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் நம்ம செய்யற செயல் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தோட ஒரு ஹையஸ்ட் மேட்டரா நான் சொல்லி கூறேன். இதை நாம் இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த மனசுல வர்ற எண்ண உணர்வுகளுக்க மாத்துறதுக்கோ வேற ஏதாவது நம்ம பண்ணிட்டு இருக்கிற அத்தனை முயற்சிகளையும் கீழே விட்டுட்டு ரொம்ப பிராங்கா நீங்க யோசிச்சுக்கணும். இதுல மனசுல வர்ற எண்ண உணர்ச்சிகளை நான் ஏதாவது வேலை செய்யணும்னா, இல்ல அதுக்கு ஏதாவது வெளி வேலை செய்யணும்னா, இவ்வளவுதான் மேட்டர். முதல் பிரைமரியா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது, மனதில் உள்ள எண்ண உணர்வுகளை நிர்வகிக்கிற பொறுப்பு நமக்கு இல்லைங்கிற முடிவுக்கு நீங்க எந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமோ வரீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ரிலாக்ஸேஷன் ஆயிடலாம். ரிலாக்ஸேஷன் ஆகுதோ அவ்வளோ. இன்னும் கூட சொல்லணும்னா, நீங்க வந்து ரிலாக்ஸேஷன் ஆகிறதுக்காக கூட எண்ண உணர்ச்சிகள்ல கண்டுக்காம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது எப்படி கூட வந்துட்டு போயிட்டு எண்ண உணர்ச்சிகளை நமக்கு வேலை இல்லைங்கிற முடிவுக்கு வர வேண்டியதான் நாம செய்யற புரிதல தவிர, எண்ண உணர்ச்சிகளே வராம இருக்கும், அதை மாத்தி அமைக்கிற பொறுப்புகளை நமக்கு எதுவும் இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடும். நம்மளுடைய லிமிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ண உணர்ச்சிகளோட இயக்கத்துல நாம வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு, நம்ம இயலாம புரிஞ்சுட்டு நம்ம அமைதியா இருக்க வேண்டியதுதான் ஞானமும் தவிர, எண்ண உணர்ச்சிகளோட பேட்டர்ன்லயே உள்ள போய் நம்ம சேஞ்ச் பண்ற எந்த ரைட்ஸும் அதிகாரமும் எந்த இதுவுமே நமக்கு வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் வந்து சூரியன் மாதிரி அங்கெல்லாம் நம்ம கிட்டேயே போக முடியாதுங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய கோர் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால நீங்க இந்த அளவுல இதை வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து வெளியில உங்களுக்கு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கலாம், எத்தனையோ ப்ராப்ளமான சூழ்நிலைகள் இருக்கலாம், எப்படி இருந்தா கூட அதனால உங்களுக்கு அகத்துல பாதிப்பலாம். நாம் வந்து மன உணர்வுகளுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டு நம்மளால வெளி வேலைக்கு அடுத்தது முதல்ல இதை புரிஞ்சுக்கிட்டு விடுபட்டுட்டு அடுத்தது அதுக்கு வெளியில நம்மளால செயல் ரீதியா எந்த அளவு நமக்கு செய்ய முடியுமோ அந்த கான்ட்ரிபியூஷனை செய்யறதோட நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. மற்றபடி இதுக்கு வந்து 100% இப்படித்தான் அப்படியே நம்ம மாறிடும் அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா மன உணர்ச்சிகள்ங்கிறது ஒரு இயற்கையான இயக்கம், அங்க நமக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறது தான் புரிதலோட கோர் மெசேஜ். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளியில செயல்ங்கிறது உங்களை தற்காத்து கொள்றதுக்கு நீங்க செய்யற செயலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லிக்கிற விஷயம். இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம வந்து எப்பவுமே எப்படி வெளி சூழ்நிலை என்னவாக இருந்தாலுமே நாம வந்து சூழ்நிலைக்கு நம்ம அறிவை பயன்படுத்தி என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாமோ தவிர வேற ஒன்றும் நம்மகிட்ட என்ன உணர்ச்சிகளை நம்ம சரி பண்றதோ அந்த பொறுப்புக்கு நம்ம என்னைக்குமே போகக்கூடாது. சூழ்நிலையை நிர்வாகம் பண்றதுக்கு நாம அறிவை பயன்படுத்திக்கலாம், மற்றபடி அறிவை வச்சு என்ன உணர்ச்சிகளை ஒரு காலமும் டீல் பண்ணவே முடியாதுங்கிற முடிவுக்கு நீங்க எப்ப அந்த கையறை நிலையை நமக்குள்ள நம்ம உணர்றோமோ அப்பதான் நம்ம வந்து எப்ப இந்த எந்த சொன்ன நீங்க உறுதியா இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய புரிதல் உறுதி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இது இந்த அளவுல நான் இதை சொல்லியிருக்கிறேன். நீங்க இதுல சம்பந்தமா ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணா கூட நீங்க கேளுங்க. இது சம்பந்தம் நம்ம இன்னும் டீட்டெயிலா பேசுனா பேசலாம் அப்படின்னு தான் சொல்றேன். இது சம்பந்தமான உங்க கேள்வி பதில்கள் வேற ஏதாவது இங்க கேட்க விரும்பினா சொல்லுங்க. இல்ல உங்களுடைய அனுபவத்துல நீங்க ஏதாவது உணர்ந்திருந்தீங்களா அதை கூட சொல்லலாம் அப்படிங்கிறது உங்களை வந்து பேசும்படி அன்போடு அழைக்கிறேன். வாங்க. நந்தகுமார், நந்தகுமார் வாங்க பேசுங்க. ஹலோ, ஹலோ, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. ஐயா, சில மன அழுத்தங்கள்னால வந்து இன்னைக்கு நைட்டு தூங்க முடியுமான்ட்டு ஒரு உணர்வு வருது. சோ அதையும் வந்து பிரவாகத்துல விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வருதானுங்கய்யா? சில டைம் வந்து சரி மனது எப்படி வேணா இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டா அது பாட்டுக்கு அந்த தூக்கம் நிலை ஆட்டோமேட்டிக்கா வந்துருந்தானுங்கய்யா? அது எப்படி வேணா இருந்துட்டு போகுது அப்படிங்க. சில டைம் இன்னைக்கு தூங்குமா இல்லையான்னு டவுட்டா இருக்கும். நமக்கு தெரியாது இல்ல. அதான்
நம்ம மன உணர்வு ஒரு பகுதியில் தான் அந்த வேலை இல்லைன்னு சொல்லிட்டோம்ல. சரிங்க, நாம அங்க டீல் பண்ணவே முடியாதுன்னு சொல்றோம். தூங்க முடியுமான்னு ஒரு டவுட் வரும். என்னத்தையும் விட்டா மன அழுத்தம் ஓவரா இருக்கும், எப்படி தூக்கம் வரும்? அது கரெக்ட் தானே? ஆமாங்க, நீங்க வந்து மன அழுத்தத்துக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா தூக்கங்கிறது அதுக்கப்புறம் உங்களை அறியாம நேச்சுரலா வர்றது, நீங்க கொண்டு வர்றது இல்லை. ஆமாங்க, அதாவது மன அழுத்த சம்பந்தமா நாம ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லைங்கிற முடிவுக்கு வர வேண்டியதுதான் புரிதல். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு வந்துட்டீங்கன்னா தூக்கம் வர்றதுங்கிறது விளைவு. அது எப்படி வருமோ அது நம்ம தூக்கம் வர்றதுக்காக இந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறது கிடையாது. மன அழுத்தத்துக்கு நம்ம ஒண்ணு செய்ய முடியாதுங்கிற புரிதல் தான் முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது. தூக்கம் இயற்கையா நடக்கிற விஷயம். ஓகேங்க, இப்ப நீங்க ஜூம் மீட்டிங்ல பேசும் போது வந்து அந்த மனதுல இயக்கமே இல்லைங்கிற இப்ப அந்த மைண்ட் ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்கு. பட் ஒன்னு ப்ராப்ளம் சொல்யூஷன் நம்ம ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இதே ஒரு இந்த மனம் அந்த இது வரமாட்டேங்குதுங்க. அந்த ஒரு விஷயம் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க பிடிச்சிட்டு இருக்கிற பிடியில இருந்து விடுபடுவீங்க, வேற வழியே கிடையாது. புரியுதுங்களா? மன உணர்ச்சிகள் என்ன உணர்வுகள் அடிப்படையில தான் வருது, அனுபவங்கள் எல்லாமே அதே அடிப்படையில தான். ஓகேங்களா? நாம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு நீங்க எப்போ வந்து விடுபடுறீங்களோ எப்போ விடுறீங்களோ அதுல விடுபடுறது இல்லை. நாம அதுக்கு ஒன்றும் டீல் பண்றதுக்கு நமக்கு வேலை இல்லைன்னு நீங்க எப்போ முடிவுக்கு வந்துடுறீங்களோ அதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. அது போச்சா போகுதான்னு பார்க்க வேண்டிய அவசியம் கூட உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்ல வரேன். அது இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம், அதை கண்டுக்கவே தேவை. நம்மளால அதை டீல் பண்ற சக்தி நமக்கு இல்லைன்னு நம்ம அதை போய் பண்ண முடியுமா? ஆமாங்க, நாம போய் சூரியனை மறைக்க முடியுமான்னு கேக்குறேன். என்னைக்குமே முடியாது, இருந்தா கூட அந்த போராட்டங்கள்ங்கிறது வர்றது ரொம்ப சகஜம்தான். என்னதான் எவ்வளவுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சாலும் அந்த போராட்டங்கிறது சகஜம்தான். உங்களுக்கு தெரியும் போது நீங்க ரிலேஷன்ஷிப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கிறது விடுபடுது, அவ்வளவுதான். ஓகேங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப பாசிட்டிவா இருக்கிறது சில டைம் அந்த இன்ஸ்டண்டா சரி இன்னைக்கு பாசிட்டிவா இருந்து அந்த விஷயத்த கொஞ்சம் நல்லபடியா வச்சுட்டாங்க அந்த மாதிரி தினைக்குமே பண்ணி ஒரு தடவை பண்ணா அதுல என்னங்கய்யா ஒரு அதுவும் ஒரு விஷயம் தானேங்கய்யா? தினைக்கும் அப்பப்ப ஒரு பாசிட்டிவா வச்சுக்கிறது அப்படிங்கறது ஒரு நல்ல விஷயம் தானேங்கய்யா? மனதை அந்த மாதிரி டீல் பண்றது ஏன் நீங்க வேணாம்னு சொல்றீங்கன்னு கேக்குறேன். அது உண்மையிலேயே அது வந்து நேச்சுரல் கிடையாது. உங்க செயலு உங்களுக்கு நீங்க வந்து பாசிட்டிவாங்கிறது நேச்சுரலா வரதா நீங்களா முயற்சி பண்ணி கொண்டு வரீங்களா? முயற்சி பண்ணி கொண்டு வரவாங்க, பாசிட்டிவெல்லாம் வரல, நீங்களா தான் ஆர்டிபிஷியலா கொண்டு வர்றது தானே அது? ஆமாங்க, ஆர்டிபிஷியலா கொண்டு வர்றது உங்க செயலுக்கு வேணா நீங்க பண்ணிக்கீங்க. இப்ப நம்ம ஒரு பாட்டு போட்டு கேட்டுக்கிறது இல்லையா, நம்ம உட்காந்து தனியா உட்காந்துருக்குறோம், பாட்டு போடுறோம், டிவி கேட்கறோம், அதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய அந்த தனிமை சூழ்நிலையை மாத்திக்கிறதுக்காக நம்ம செஞ்சுக்கிற வேலை தானே? ஆமாங்க, ஆமாங்க. அந்த மாதிரி உங்களை நீங்க பூஸ்ட் அப் பண்ணிக்கிறதுக்கு நீங்க பண்ணிக்கிறாங்கிறீங்க, பண்ணிக்கோங்க. செயலுக்காக பண்ணிக்கோங்க, மனசை சரி பண்றதுக்காக பண்ணிக்க தேவை. ஓகேங்க, இல்ல எனக்கு புரியுதுங்க. சில பேர் கேட்பாங்க தினைக்குமே குளிக்கிறோம் அதே மாதிரி தினைக்குமே வந்து இல்ல நந்தகுமார் மத்தவங்களுக்கு உதவாது இது. நம்ம வந்து புரிதல்ங்கிறத இண்டிவிஜுவலா புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தானே தவிர மத்தவங்களை பத்தி இங்க பேச்சே தேவையில்லை.
அது வேஸ்ட். உங்களுக்கு மனதோட இயக்கத்தை பத்தியே புரியாது, அதை நம்ம பத்தி பேசுறதே. சரிங்க, ஓகேங்க. ஓகே, உங்க கேள்வி உங்க பாட்டு நீங்க பேசினா பரவாயில்ல, அதான் யூஸ் ஆகும். எனக்கு வந்து ஒரு கேள்வி இருக்கு ஐயா. வந்து நம்ம வந்து நிறைய சாப்பாடு எல்லாம் சாப்பிடுறோம், இப்ப வந்து நிறைய சொல்றாங்க இது சாப்பிடாதீங்க சாப்பிடாதீங்க அப்படிலாம். அதெல்லாம் வந்து நம்ம அறியாமே நமக்குள்ள போயிடுது. நம்ம சாப்பிடும் போது வந்து அந்த மாதிரி வந்து சில தாட்ஸ் எல்லாம் வருது, ஐயோ இது சாப்பிட்டா இப்படி ஆயிடுமோ அப்படின்லாம். இப்பதான் வந்து இந்த ஆர்கானிக் ஆர்கானிக் இல்லாத ஃபுட் அப்படி எல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா. சோ இத வந்து எப்படி இத வந்து டீல் பண்றது? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி அப்படி தோணுது, சரி இது அது மாதிரி எல்லா எல்லாமே ஆர்கானிக்கா கிடைக்க மாட்டேங்குது. சோ இத நம்ம எப்படி அணுகிறது இந்த இந்த மாதிரியான எண்ணங்களை? இப்ப உலகத்துல எல்லாருக்குமே ஆர்கானிக் தான் சாப்பிடுறாங்களா? இல்ல, நான் உங்களுக்கு எதிராக பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க, அந்த மாதிரி மீனிங்ல சொல்லலை நானு. நீங்க வந்து ஆர்கானிக் வந்து நல்லது, அதுல தப்பு எல்லாம் கிடையாது, ஓகேங்களா? நீங்க உங்களால உங்க வீட்டுல முடிஞ்ச மட்டும் இப்ப செஞ்சு என்ன சாப்பிடுறீங்களோ சாப்பிட்டு நீங்க ஆரோக்கியத்துக்காக மேம்படுத்திக்கிறது நல்லது, அதுல எந்த தப்புமே கிடையாது, ஓகேங்களா? கடையில சாப்பிடாம உங்க வீட்டுல செஞ்சு நீங்க பக்குவமா சாப்பிட்டுக்கல எந்த விஷயம் கிடையாது. இப்ப எங்கேயாரும் வெளியில போறோம், அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நாம வந்து எனக்கு இந்த மாதிரிதான் வேணும் இப்படித்தான் வேணும் நம்ம சொல்லி செய்ய முடியுமா சொல்லுங்க பாக்கலாம்? சான்ஸே கிடையாது. ஏன்னா வெளி உலகம் வந்து நம்ம கட்டுப்பட்டது கிடையாது. இங்க வந்து நாம வந்து எந்த உணவை தேர்ந்தெடுத்துக்கலாங்கிறது நம்ம கிட்ட கையில இருக்குது இல்ல. ஒரு ஜங்க் ஃபுட் இல்லாம ஒரு நார்மல் ஃபுட்டா நாம எடுத்துக்கலாம், அதுல ரெண்டுக்கும் பாக்கும்போது எது பரவாயில்ல நம்ம கையில இருக்குதா இல்லையா? ஜங்க் ஃபுட் எடுத்துக்கலாம், நார்மலா ஒரு இப்ப ஒரு புரோட்டா ஃப்ரை அது இதுன்னு ஏதாவது அந்த மாதிரி போறதை விட்டு ஒரு தோசை சிம்பிளா அல்லது ஒரு இட்லி தோசைன்னு முடிச்சுக்கிறது இருக்குது. இது ரெண்டுல எது பரவாயில்லன்னு கேட்டா நீங்க எது பரவாயில்லன்னு சொல்லுவீங்க? தோசை இட்லியே பரவாயில்ல. ஆமா, அது சாப்பிடும் போது நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜங்க் ஃபுட்டை விட நம்ம பெட்டரான நிலைக்கு நம்ம இருக்கிறோம்னு வச்சுக்கலாம். அதுக்குன்னு ஆர்கானிக்னு நம்ம போக தேவையில்லை. அது எந்த ரைஸ் எந்த எண்ணெய் அப்படி எல்லாம் போனோம்னா நம்மளால வாழவே முடியாது, ஓகேங்களா? அதாவது இந்த இருக்கிறதுல எது நமக்கு உகந்தது அதுல நமக்கு தொந்தரவு இல்லாத பகுதி எது அப்படி எடுத்துட்டு நம்ம போய்க்க வேண்டியதான் நம்ம பண்ணிக்க வேண்டிய வேலை. உங்களுக்கு உண்மையில ஆசை இருந்ததுன்னா நீங்க புரோட்டா கூட சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. எதிர்ப்போட நீங்க வந்து தோசை கூட சாப்பிடக்கூடாது, ஓகேங்களா? அந்த ஐஎஸ்டி என்னவோ அதை எடுத்து நீங்க செஞ்சாதான் நம்ம போக முடியலன்னா போகவே முடியாது. எண்ணெய் உணர்வுகள் வரத்தான் செய்யும், என்ன எண்ணெய் ஊத்துனாங்களோ தோசைகள் எப்படி இருக்குது மாவு குளிச்சிருக்குமோ குளிக்காதா இப்படி எண்ணெய் கூட வரலாம், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி வழியில இருந்தாலும் சாப்பிட போறோம், கடையில என்ன பண்றாங்க தெரியும் தெரியாது, எப்படி இருந்தாலும் இருந்துட்டு போகுது, இப்ப நம்ம சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு. இந்த சூழ்நிலைக்கு சாப்பிடணும் முடிவு வந்துட்டோம், முடிஞ்ச மட்டும் நல்ல கடையன்னு நமக்கு எது எது தெரிஞ்சுதான் போகும், அவ்வளவுதான் சமாச்சாரம். ஓரளவுக்கு நமக்கு தெரியும்ல, ரெண்டு மூணு கடை ஹோட்டல்ல சாப்பிட்டுருப்போம், இதுக்கு இந்த கடைக்கு இந்த கடை போறோம், அந்த போய் எந்த கடை அந்த கடைக்கு போயிடும். ஓகே சார், ஆம்பளா பண்ற வேலையை மாத்தி அமைக்கலாம், மத்தபடி ஒரு ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே சார். விஜி வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எனக்கு வந்து ரெண்டு கேள்வி கேட்கணும், மைட் பி ரெண்டு கேள்வியும் ஒன்னா கூட இருக்கலாம். நீங்க வந்து அதாவது அகத்துல வேலை பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா அழகா புரியுது. நீங்க இப்ப என்ன சொன்னீங்கன்னா அந்த புரிதல் இருக்கும் போது எண்ணத்தை சுமக்க அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆனா இந்த புரிதல் இருக்கு, எண்ணத்தை சுமக்கிற மாதிரிதான் இருக்கு. இப்போ இது வந்து அது அது என்ன, அதுக்கு அப்போ இந்த புரிதல் இருந்து எண்ணத்தை சுமக்க கூடாதுங்கும் போது அப்போ என்ன நம்ம அப்போ இது பண்ணிக்கணும்னு புரியல, அது ஒரு கேள்வி. அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்கன்னா இப்படி நீங்க கவனிக்கும் போது கேள்வி போ, நீங்க எண்ணத்தை சுமக்கறதா சுமக்க வேணாமான்னு கேக்குறீங்களா இல்ல எப்படி சொல்ல வரீங்க? இல்ல சுமக்கிற மாதிரிதான் இருக்கு, உள்ள வேலை பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அகத்துல வேலை பண்ண ஒண்ணும் இல்லங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா இல்ல, உள்ள ஒண்ணுமே இல்ல. இல்ல அப்ப எதுக்காக எண்ணத்தை சுமக்கறீங்க? வருது எங்கயா அப்ப தாட் வருதுங்களே,
திருப்பி உண்டாகுதே. இல்லம்மா நீங்க வந்து என்ன எண்ணங்கள்ல உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எந்த எண்ணமா வர்றதுக்கு முன்னாடி தெரியுமாமா, வந்த பின்னாடி தெரியுமாமா? வந்த பின்னாடி தான் தெரியும். அப்பவே உங்களுக்கு வேலை இல்ல தானே? ஆனா அந்த தாட் ஒரு சலனத்தை ஏற்படுத்தும் போது என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன என்ன வந்து அகப்புரிதலை அங்க எப்படி பயன்படுத்தணும் புரியல. ஆமா என்ன என்ன வந்திருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல. தெரிஞ்சாதான் அதுக்கு என்ன செய்யணும்னு செயல் செய்யணுமா வேணாமான்னு முடிவு பண்ண முடியும். என்னன்னே தெரியல, நீங்க எப்படி பண்ணு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. புரியலங்க ஐயா இது. இல்ல அதாவது என்ன சொல்றேன்னா எண்ணங்கிறது வர்றதுக்கு முன்னா உங்களுக்கு தெரியாது, வந்த வாட்டி தான் தெரியும். அதுக்கப்புறம் அந்த எண்ணத்துக்கு ஏதாவது செயல் செய்யணுமா செய்ய வேணாமான்னு முடிவு இருக்கிறதுங்கிறது அடுத்த கட்டம், கரெக்டுங்களா? அதாவது உங்களுக்கு வந்த எண்ணத்தை சிந்திச்சு செயல்படுறதுங்கிறது அடுத்த ஸ்டெப், ரெண்டாவது ஸ்டெப்புமா. ஆனா எண்ணத்துல உங்களுக்கு எந்த வேலை இல்லைங்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. அதாவது என்ன என்ன வருதுங்கிறது வந்த வாட்டி தான் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கண்ணுக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த எண்ணம் வேணுமோ வரணும் வராம இருக்குதுங்கிறது உங்க கையில நீங்க பார்த்து முடிவு பண்றதாயிடும் இல்ல. எந்த எண்ணமும் வந்த வாட்டி தான் தெரியும் அப்படிங்கும் போது நம்ம எண்ணம் நம்ம கையில இல்ல இல்ல லிமிட்லயே இல்ல இல்ல வந்த வாட்டி தானே தெரியுது நமக்கு. அப்ப எண்ணத்துல நமக்கு வேலை கிடையாது, வந்த எண்ணத்தை சிந்திக்கிறது செயல்படுத்துறதுங்கிறது நீங்களா கான்ட்ரிபியூஷன்ல நடக்கிறது, கரெக்ட்டுங்களா? அப்ப வந்த எண்ணத்துல நமக்கு வேலை இல்லைன்னா அது ஒரு எமோஷன், அந்த எண்ணம் ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணும் போது அப்போ அப்பவும் இதே புரியுது பண்ண முடியாது அவ்வளவுதான். ஓகே அந்த எமோஷன் வந்துட்டு வந்ததுன்னா ஒரு எமோஷன் உருவாக்கத்தமா செய்ய உருவாக்காம இருக்காது இல்லம்மா. ஓகே மைண்ட்ல வந்தா எண்ணம் பிசிக்கலா ஃபீல் பண்ணாதானே எமோஷன். ரெண்டுமே நடக்கும் இல்ல. ஓகே அது அப்படியே காலத்துக்கு இந்த இதுமே எமோஷனே வர முடியாதுன்னு சொல்றாரு. அத ஃபர்தரா நீடிப்பு பண்ணாம இருந்தா போதும்னு சொல்றேன். அந்த நீடிப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த புரிதல்ல நீங்க கொண்டு போணும்னு சொல்றீங்க. சரி வேற என்ன பண்ணுவீங்க? வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றேம்மா. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஓகே இதுக்கு அப்போ ஓகே என்னோட ரெண்டாவது கேள்வி, இப்போ நீங்க எமோஷன்ல நீடிக்க வேண்டாங்கிறது முதல் கேள்விக்கு பதில் ஒண்ணு குறிப்பிட்டீங்க. இப்போ ஒருத்தர் ஏற்கனவே ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு நீங்க ஒரு பதில் சொன்னீங்க. எண்ணத்தை நீங்க வந்து கவனிக்கும் போது அது அப்படியே விட்டுட்டீங்கன்னா ரிலேஷன்ஷிப் கட் ஆகும் அப்படின்றீங்க. இப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா பிசிக்கலி எமோஷனல் வரத்தான் வரும், அப்போ வரத்தான் வரும், அதை அப்படியே நீங்க விட்டுடுங்கன்ற மாதிரி சொல்லும் போது அப்ப அத திருப்பியும் அது ஒரு ரிலேஷன்ஷிப் வருது இல்ல அது மூலம், அப்ப எப்படி ஹேண்டில் பண்றது? நீங்க நம்ம புக்கில ஏதாவது படிச்சிருக்கீங்களா? எதுவும் படிக்கலையா? நான் படிச்சிருக்கேங்க ஐயா, படிச்சிருக்கேன். அப்ப படிக்கிறதுக்கே தெளிவா இருக்கு. எல்லா புக்கும் படிக்கல. இல்ல எந்த புக் படிச்சிருக்கீங்க? எனக்கு அப்படி டைட்டில் ஞாபகம் இல்லையா. முன்னாடி வந்து எனக்கு மெயில்ல வந்துட்டு இருக்கும், எல்லாமே வந்துட்டு இருக்கும், அப்ப நான் படிச்சிட்டு இருந்திருக்கேன். ஏன்னா நீங்க கேள்வி கேட்கும் போது தெரியுது நீங்க என்ன இந்த படிக்கலங்கிறது தான் உங்களுடைய இது வெளிப்படுத்துது. நீங்க வந்து அனைத்திற்கும் தீர்வு ஞான விடுதலை ரெண்டு புக் இருக்குதுமா? என்னையா முதல் டைட்டில் சொல்லும் போது அனைத்திற்கும் தீர்வு ஞான விடுதலை தியானத்தை விடு ஞானத்தை பெறு இந்த மூணு புக் நீங்க முதல்ல ஒரு வாங்கி படிங்க. சரி அதாவது நீங்க நல்லா நீங்க வேதாத்திரி மகிழ்ச்சியால இருக்கிறீங்க, அதுல எவ்வளவு தெளிவா ஆராய்ச்சி பண்ணிருக்கிறீங்கிறது என்னால தெரிஞ்சுக்க முடியுது உங்க வார்த்தையில இருந்து. ஏன்னா நானும் அந்த இதுல இருந்து தான் வந்திருக்கிறேங்கம்மா. ஓகேங்களா? நானும் துணை பேராசிரியர்தான் வந்திருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு அடித்தளத்தை கொடுத்து அமைச்சு கொடுத்ததே வந்து ஐயா தான், வேதாத்திரி ஐயா தான். புரியுதுங்களா? வந்து பகவத்தை அறிமுகப்படுத்தி வச்சதுமே வேதாத்திரி மகிழ்ச்சி ஐயா தான். அவருடைய மறைவுக்கு பிறகுதான் கரெக்டா நாங்க வேதாத்திரி ஐயா மறைவுக்கு தான் பகவத்தையா மீட் பண்றோம். கிட்டத்தட்ட நான் அவர்கிட்ட எனக்கு நல்ல குரு எனக்கு காமிச்சு கொடுங்கன்னு அவர்கிட்ட நான் பிரேயர் பண்ணதுனாலதான் எனக்கு வந்து பகவத் ஐயாவே கிடைச்சாங்க.
ஓகேங்களா. அதனால என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து வந்திருக்கிற இது வந்து நல்ல ஒரு அடித்தளத்துல தான் வந்திருக்கீங்க. இந்த புக்கை ரெண்டு படிங்க, உங்களுக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம், ஏன்னா ஒரு பாடம் படிச்சுட்டு நம்ம அதுல கேள்வி கேட்கறதுக்கும் அவுட் ஆஃப் சிலபஸ் வந்து கேள்வி கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? உண்மைதான், உண்மைதான். சரிங்க ஐயா, நன்றி ஐயா. சரிங்க ஐயா, நன்றிமா. இந்து, ஹலோ, சொல்லுங்கம்மா. எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு வந்து ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் கொஞ்சம் வந்து துரு துருன்னு இருப்பான். எப்படின்னா, கோவமே வரக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. ஆமா, சரி. அப்ப வந்து அவன் வந்து சில விஷயங்கள்லாம் செய்யும் போது, இப்போ கத்திரிக்கோல் அதெல்லாம் எடுத்து வச்சு விளையாடுறான். இப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது ஃபர்ஸ்ட். ஆனா நான் அவனை அடிக்கலாம் போகல, அதை வந்து கொஞ்சம் வேற மாதிரி டீல் பண்ணணும் சொல்லிட்டு பாக்குறேன். ஆனா எனக்கு வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, நான் அந்த கோவத்தை எனக்கு கண்ட்ரோல் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது நான் செய்யறது சரியா என்ன எனக்கு தெரியல. அதை எடுக்க கூடாது அப்படின்னு தான் சொல்றேன். பட் அத இன்னும் பெட்டரா எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு சரியா தெரியல. கோபங்கிறது உங்க மன உணர்ச்சி, சரிங்களா? மன உணர்ச்சிகள நமக்கு வேலை இருக்கா வேலை இல்லையா? இல்ல. அப்ப என்னன்னா, மன உணர்ச்சி இயற்கையா அந்த பையனுடைய வந்து கத்திரி போல ஏதோ வரும்போது அவன் ஏதாவது ஆபத்து பண்ணிக்குவானு கூட தோணலாம் இல்லையா? ஆமா, அது வந்து நேச்சுரலா வருது. அப்ப நம்ம என்னன்னா, அந்த மன உணர்ச்சி நிர்வாகமாக அவங்ககிட்ட வந்து பாதுகாப்பா விளையாடுறதுக்கோ சேஃப்டியா இருக்கிறதுக்கோ நம்ம கண் பார்வையில் வச்சு பாத்துக்கிறது தான் நம்ம செய்ய முடியுமோ தவிர, அந்த எண்ண உணர்ச்சிய அந்த கோபத்தை நம்ம வந்து நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை இல்லைம்மா. நான் சொல்றது உங்களுக்கு புரியல. கோப உணர்ச்சிங்கிறது சூரியன் மாதிரி டைரக்டா அடிக்கணும் வச்சுக்கீங்க, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன, நீங்க வந்து பையனை வந்து சேஃப்டியா பாத்துக்கிறது, இல்ல கத்திரிக்கோல வேற ஏதாவது இருக்கிறதுனா அதை எடுத்து வச்சுட்டு அவனை விளையாட கொடுக்கறது, அந்த மாதிரி என்ன பண்ணலாமோ, இல்ல அவங்க கூட உட்காந்து அவனுக்கு அவனுடைய லெவலுக்கு கீழே இறங்கி பேசி விளையாடுறது, இந்த மாதிரி என்ன செய்யலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா அது ஒரு அளவுக்கு ஆரோக்கியமான வழிமுறையா இருக்கும். அப்ப அந்த கோவம் வந்து நான் அடக்குற மாதிரி இருக்கிறது வந்து நானா தான் நினைக்கிறேன்னா, இல்ல அது நீங்க வந்து கோவத்தை சரி பண்ண போறீங்களா, வெளியில வேலை செய்யறேன்னு வெளியில அதாவது பையனுக்கு மாத்திய சூழ்நிலையை மாத்துறதுக்கு போறீங்களா, எதுக்கு போறீங்க? சூழ்நிலையதான் மாத்தணும், நம்ம இது எதுவும் பண்ண முடியாது. சூழ்நிலைய மாத்தணுங்கிறது நாம செய்யறது. ஆமா, கோவங்கிற மன உணர்ச்சியை நம்மளால மாத்த முடியுமா? முடியாதுங்கிறது புரியுதல்ல? ஆமா, அது புரியுது. ஆனா வந்து எனக்கு வந்து நான் என்னவோ அடக்குற மாதிரி நானே எனக்கு ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு ஒரு, அதுவும் ஒரு எண்ணம் தானே, அது ஒரு எண்ண உணர்வு தானே. ஓ, அதுவும் ஒரு எண்ணம் தானா? அடக்குறதா நீங்க நினைச்சுக்கிறது ஒரு எண்ணம் தானே. இது என்னன்னா, பாடியில ஃபீல் பண்ண முடியுது ஒரு மாதிரி இருக்க மாதிரி. சோ அதனால வந்து நான் அடக்குறனோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதான் அது அடக்குறமோ அடக்கலையோ அது எதுவோ கூட இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு தெரிஞ்சு வேலை இல்லை, நீங்க முடிச்சிட்டீங்கன்னா முடிச்சுக்கீங்க, அவ்வளவுதான் சமாச்சாரம். அது இருந்தா கூட அது தன்னால போயிடும், அவ்வளவுதான் சமாச்சாரம். அதுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து இல்லைன்ற முடிவு வந்துட்டா போதும், அவ்வளவுதான். உங்க அளவுல தெரிஞ்சு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலங்கிற முடிவு நீங்க வந்துருங்க, அது பாடி ஃபிட்டிங்கா இருக்கட்டும் என்ன உடல் இருந்தா அது தன்னால போயிடும். அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மல்லி, வணக்கம் சார். அம்மா வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ அவங்க முன்ன விஜி பேசுனாங்க இல்லீங்களா, அதுக்கு அப்ப என் மனசுல தோணுனதை நான் சொல்றேன் சார். சொல்லுங்க. இப்போ நேத்து வந்து இப்போ இந்த மாசம் மந்த்லி புக்ல ஐயாவும் அம்மையாரும் இருக்கிற போட்டோ பார்த்தோம் சார். எனக்கு அவங்க இறந்தாங்கன்றதே தெரியாது, எங்க நாங்க புதுசு எங்களுக்கு தெரியாது இல்லைங்களா. பார்த்து இவங்களை எங்கேயோ பாத்துருக்கிறோமே அப்படின்றது மட்டும், அந்த புக்கு பார்த்திருந்து அவங்கள ஏதோ பார்த்த மாதிரி எனக்கு ஒரு எங்கேயோ பாத்துருக்குறோம் அப்படின்னு மட்டும் தோணுச்சு. ஆனா அவங்களுக்கு நினைவேந்தல்னு நீங்க நேத்து சொன்ன உடனே உண்மையிலே மனசுல ஒரு நிமிஷம் அப்படியே திக்குன்னு ஆச்சு எனக்கு. ஏன்னா நான் அவங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சு இருப்பேன்.
சரி நினைவேந்தல்னா அந்த ஒரு அந்த ஒரு நிமிஷம் வருத்தம். அப்புறம் நீங்க 8:45 நினைவேந்தல பாக்கலாம்னு போது உண்மையிலே நாங்க எல்லாம் பார்த்தவங்க எல்லாம் அப்படிதான் இருந்திருப்போமோன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் வருத்தமா வருத்தத்தோட தான் சார் எல்லாருமே அந்த இதை பார்த்தோம். நினைவேந்தல் நிகழ்ச்சிய பார்த்தோம், ஐயாவோட பார்த்தோம், நீங்க எல்லாம் இது பண்ணதை பார்த்தோம். அப்போ நான் இருந்த நிலைமை வர நீங்களா இருந்த நிலைமை வர அது அவங்க பேஸ்ல இருந்தே தெரியுது. நீங்க எல்லாம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு வருத்தம் இல்ல. கடைசியில பாபுலால் சார் எல்லாரும் சிரிங்கன்னு வர சொல்லிட்டாரு. அந்த நேரத்துல என்னுடைய வருத்தம் கொஞ்சம் குறைஞ்சுவோ, இது வந்து ஞானமடைந்த எல்லாருக்கும் இது சாதாரண நிகழ்வு தான், நாம தான் நம்ம போட்ட பார்த்தல இருந்து எனக்கு அந்த ஒரு எண்ணமாவே இருந்துச்சு. அது தகுந்த மாதிரியே நினைவேந்தல் பார்த்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு அதையும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் தெரிஞ்சு. அப்புறம் இப்ப இன்னைக்கு நேத்து என்னன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சு நேத்து ஏதாவது சொல்லுவீங்க நீங்களோ ஐயாவோ, அவங்கள பத்தி எங்களுக்கு எல்லாம் தெரியாது இல்லைங்களா, ஏதாவது சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் சார். ஆனா வந்து யாரும் ஒண்ணும் சொல்லல, எல்லாம் அவங்கள பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டீங்க. அதனால அவங்கள பத்தி ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்ச சொன்னீங்கன்னா கொஞ்சம் திருப்தியா இருக்கும். ஐயாவோட வாழ்க்கை வரலாறு புக்ல இருக்குமா? வாழ்க்கை வரலாறு புக் தான் சார் வாங்கல நானு. அது இல்லைங்களா? வாழ்க்கை வர்றாரே தனி புக்கா? ஆமா தனி புக்கா. நான் மத்த புக் எல்லாம் வாங்கிருக்கேன், ஆனா தனி புக் பகவத் பயணம்னு இருக்குல்லமா, வாழ்க்கை வரலாறு புக் இருக்குது இல்லமா? பகவத் பயணமா வாழ்க்கை வரலாறா? வாழ்க்கை வரலாறு தான் பகவத் பயணம். வாழ்க்கை வரலாறு புக் வாங்கல சார். அது பாருங்க ஒரு ஸ்கொயர் ஸ்கொயரா படம், ஐயா சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு படம் எல்லாம் இன்னைக்கு இதுல படம் வந்து போட்டிருக்கோம். அதுல பாருங்க டீட்டெயிலா ஐயாவோட சிறு வயசுல இருந்து எப்படிங்கறது எல்லாமே போட்டு போட்டுக்கிறோம். ஏன்னா அது நம்ம வந்து அது ஒரு சப்ஜெக்ட் மாதிரி சொல்லணும். அவங்க வந்து பயாலஜி டீச்சர். அவங்க சேலம் இல்லம்மா, அவங்களும் திருச்செந்தூர் தான்மா. திருச்செந்தூர்ல ஒரு காலேஜ்ல ஒர்க் பண்ணாங்க ப்ரொஃபஸரா. நான் புக் படிச்சுக்கிறேன். ஆனா சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து இந்த பொருளியல் வாழ்க்கை குடும்பத்துல வாழ்றோம் சார், பிரச்சனை எல்லாம் வராத இருக்காது. என்னதான் ஞானம் அடைஞ்சாலும் அந்த பிரச்சனைங்க வருது. வர வர இவரு பேர் சொல்றது அந்த நந்தகுமார் முன்ன பேசினாரு, இவ்வளவு நாளா ஒவ்வொரு வாட்டி அவர் தான் நிறைய ஆக்குபை பண்ணிக்கிறாரு உங்ககிட்ட க்வெஸ்சன் ஆன்சருக்கு. ஆனா திரும்ப என்ன விடிய விடிய ராமாயணம் கேட்ட கதையா மறுபடியும் அவரு வந்து கேட்டு எங்களையும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாருதான். நம்மளுக்கு அப்புறம் கொஞ்சம் ஓ ஒரு சிலர்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே சவுண்ட் பொறிச்சிடுறது, அந்த மாதிரி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க அவங்க. அதுதான் இப்ப பிரச்சனை வருதுதான் சார், பிரச்சனை வராதெல்லாம் இல்ல, பிரச்சனை வருது அவளை துக்கம். இப்ப எனக்கு நேத்து நிகழ்ச்சியே எனக்கு ஒரு அது எத்தனை உணர்ச்சிகளை நான் உணர்ந்தேன், அதுல இருந்து விடுபட்டு அது தானா அது போயிடுது. இருந்தாலும் செய்யும் போதும் நம்ம செயலுக்கு அந்த நம் தேவையான திங்கிங் செயலுக்கு திங்க் பண்ணும் போதும் அந்த செயல் கூட எல்லாமே சக்சஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியுது இல்ல சார். சக்சஸும் வருது ஆனா ஃபெயிலியரும் வருது. அந்த ஃபெயிலியரை கூட சரி அடுத்த வாட்டி நல்லா செய்யணும் அப்படின்னா எடுத்துன்னு இதா எடுத்துக்கணும், ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துன்னு போற மொழிய யாரும் அந்த ஃப்ரீ ஃப்ளோ இல்லாத என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஃப்ளோ இல்லாத எதுலையுமே தங்கறது இல்லை சார். அதனால எப்படி தோணுதுன்னா ஒரு சில நேரத்துல எல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளேயே ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் தானாவே ரம்மனை போய் அப்ப வேற யாருமே வெளியே தெரிஞ்சிட கூடாதுட்டு உள்ள போய் நம்மளே சிரிச்சுக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு எல்லாம் கூட நிறைய வருமா? வரும். அது வேற என்னதான் சிரிக்கிறீங்கன்னு எங்க பையன் கேட்பான். அடடா இது வேற மத்தவங்களுக்கு புரியாதுமா? ஆமா சார். அதனால இப்ப நம்ம தெளிவா இருக்கணும். அவர் வந்து மத்தவங்கன்னு பேச மத்தவங்களுக்கு நம்மளால புரிய வைக்க முடியாது சார். ஆனா ஒரு சில அது வீண் முயற்சிமா, அது தேவையே இல்லையே. ஆமா ஆமா ஆமா, முயற்சி பண்ணி புரிய வைக்கவே முடியாதுமா. எவ்வளவு முயற்சி பண்ணி ஒருத்தருக்கு புரிய வைக்கணும், நீங்க வந்து எவ்வளவு ட்ரை பண்ணா அது நடக்கவே நடக்காது. சம்பந்தப்பட்டவங்க கிட்ட வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தா மட்டும்தான் எடுக்கணும். நீங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணீங்கன்னா கூட ஒண்ணும் நடக்காது. ஆமா சார். ஆனா இப்போ என்ன அம்மா இப்படி ஒரு மாதிரி மாறிட்டாங்க அப்படின்னு எங்க பசங்க ஃபீல் பண்ணி ஏதாவது அவங்களா கேட்டா ஏதோ ஒன்னு ரெண்டு மட்டும் சொல்லுவேன் சார். நானு கூட சொல்றதுக்கு எனக்கு அந்த மாதிரி சொல்லவும் முடியல. அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ தப்பா புரிஞ்சுக்கினா என்ன பண்றது அப்படின்ட்டு நான் சேஞ்ச் ஆனதை எங்க பசங்க உணர்றாங்க. நம்மளுக்கே நல்லா தெரியுது அது ஓரளவுக்கு. அப்படி கொஞ்சம் உள்ளுக்குள்ள வெளியே 1000 பிரச்சனைங்க 1000 கஷ்டம் இருக்குது சார். ஆனா உள்ளுக்குள்ள
அப்பப்ப ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்து போயிட்டு தான் சார் இருக்குது. இதுக்கு ஐயாவில இருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் வாழ்க்கை வரலாறு புக்கு அந்த இப்போ புதுசா வெளியிட்ட புக்கு கிடைக்கல சார், நாங்க போன் பண்ணி கேட்டோம் அது இல்லன்னுட்டாங்க. இருக்குதுமா வந்துடும், புதிய உலகம் படைப்பு தான் நீங்க கேக்குறீங்க, அது உங்களுக்கு நீங்க அடுத்தது சொல்லுங்க அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ரொம்ப நன்றிங்க சார். எல்லாரும் இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்லி விரும்புறேன். சரிங்க சார். நீங்க வந்து உங்க பசங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு என்னவோ மாறிட்டீங்கன்னு சொல்றாங்க, ஆனா என்னன்னு தெரியலங்கிறீங்க. அவங்களுக்கு நீங்க வந்து போய் ஆர்குமெண்ட் எல்லாம் எதுவும் சொல்றதுக்கு எல்லாம் நீங்க போக வேண்டாம். இல்ல புதுவா அவங்க ஒரு சூழ்நிலை ஏதோ ஒண்ணு பாதிக்கப்பட்டு டிஸ்டர்பன்ஸா எப்படி போடலாம்னு தெரியாம தவிப்பாங்க பாத்தீங்களா. வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆமா சார். அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்ங்கிறது உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்ல. அப்ப நீங்க அவளை கூப்பிட்டு வச்சு, கண்ணு உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, நீ இப்படி ஹேண்டில் பண்ணி பாரு சரியா வருதான்னு பாரு, மொத்தமா நமக்கு சக்சஸ் வந்தா போதும் இல்ல, இப்படி ட்ரை பண்ணி பாரு, நீங்க ஏதோ ஒரு வகையில அதாவது மனசை புறக்கணிச்சுட்டு செயல்படுறதுக்கு ஒரு வழி சொல்லி தரீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில அத அவங்களுக்குள்ள எடுத்து ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏதோ ஒரு சக்சஸ் பண்ணாங்கன்னா அடுத்தத என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியா உங்ககிட்ட வந்து எனக்கு இப்படி இருக்குது என்ன பண்றதுன்னு அவங்களே கேட்க தொடங்கிடுவாங்கல்ல. ஆமா சார். இல்ல அது அது நடந்துச்சு சார். இப்ப ரொம்ப ஆச்சரியமும் இருந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி நான் நினைச்சது இப்படிதான் சொல்லிட்டு சொன்னது கட்டாயம் நடந்துச்சு அந்த மாதிரி. அது எனக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. எங்க பிள்ளைங்களும் அப்படிதான் நினைச்சாங்க. அது எனக்கே நடந்தது. பரவாயில்லம்மா, இவ்வளவு ஷார்ட் பீரியடுக்குள்ள உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சக்சஸ் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. அப்ப நான் உங்களே ஐயாவுக்கு ஐயாவுக்கு தான் நன்றி சொன்னேன். அதனாலதான் மனசு நம்மளுக்கு இப்படி ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கிறதுனாலதான் இந்த செயல் நம்மளுக்கு நடந்திருக்குதுன்றத அப்ப ரொம்ப சொன்னேன் சார். அதனால ஐயாவுக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் ரொம்ப அடிபட்டவ சார். மனசு வந்து அந்த அளவுக்கு அப்படியே நிர்மலமா நீரோட்டமா போறது இதெல்லாம் வந்து கடவுள் பகவத் ஐயா கொடுத்த அவரோட கருணை தான் சார். ரொம்ப நன்றிங்க சார். எல்லாரையும் இந்த மாதிரி மாத்தணுங்கிறதான் நம்ம வந்து நிறைய பேரை மாத்தி எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தான் பகவத் மிஷன் இந்த ஜூம் மீட்டிங்கு. நம்மளுடைய எல்லா புற முயற்சியுமே வந்து மனித குலம் வந்து தனக்குள்ள பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒட்டுமொத்த பிடியில இருந்து விடுபட்டு நிறைவா இருக்கணுங்கிறதுக்கு தாமா முழு எஃபோர்ட் எடுக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. உண்மையிலேயே இதெல்லாம் நாங்க வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இது கடவுள் கிஃப்ட்ன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். அந்த மாதிரி எங்களை மாதிரி லேடிஸ் நிறைய பேர் கலந்து நிறைய சந்தேகம் கேக்குறாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அது அந்த மாதிரி எண்ணங்களை இது பண்ணிட்டு நல்லா புரிஞ்சு பார்த்தாங்கன்னா எல்லாருக்கும் கரெக்டா நடக்கும் சார். நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். கேள்விகள் யாரும் கேட்கல, அதனால நம்ம இதோட நிகழ்ச்சியை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். நன்றி.